ஜூலை 10 முதல் உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, இந்த சொம்புல பால் குடுத்து விடுற பழைய பழக்கத்தை எப்பதான் விட போறாங்களோ? நானே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுதான் இந்த பாலை கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்னடா சிரிக்கிறீங்க? ஒண்ணுல, நீ அத முதல்ல கொடு. ஐயோ, பாத்து. ஒரு நிமிஷம் இருங்களேன். என்ன பண்ண போற? இல்ல, உங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏ, முதல்ல நீ என் கால விழுவ, அப்புறம் என்ன உன் கால விழ சொல்லுவ. இந்த ஆட்டத்துக்குலாம் நான் வரலப்பா. என்ன அப்படி பாக்குற? உன்னை பத்தி ஆல் டீடைல்ஸ் இன்னும் புரியல. உன் சின்ன வயசுல கோவில்ல என்ன பண்ணனு ஞாபகம் இருக்கா? அப்பாடா, உன் முகத்துல இந்த சிரிப்பை பாக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. அஞ்சலி, வா உட்காரலாம். என்னடா பண்ற? வேண்டாடா வேணாடா, தப்பான முடிவு எடுக்காத. பாட்டி, என்ன விட்டுருங்க பாட்டி, நான் சாகுறேன். இந்த பாட்டி சொல்றத கேளுடா, மாடா. விடுங்க பாட்டி, இதுக்கு மேல நான் உயிரோடு இருக்கிறது அர்த்தமே என்ன? சொல்றத கேளுடா. மாடா அகிலா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ற? வாழ்க்கை எனக்கு அகிலா, டேய், சொன்னா கேளுடா, வேண்டாடா. டேய், சொல்றத கேளுடா, இறங்கடா கீழே. அப்பா விடுங்கப்பா. டேய், தப்பான முடிவு எடுக்காதடா, சொன்னா கேளுடா. இல்லப்பா, என்னால முடியும். டேய், பேசிக்கலாம்டா, ஒண்ணு பிரச்சனை இல்லடா, என்னால இதுக்கு மேல வாழ முடியாது. டேய், சொன்னா கேளுடா. கதவை சொல்லடா அண்ணா. கேளுங்க. நகரி
தூக்குல தொங்க போன என் பையனை நீ வந்து காப்பாத்திட்டா உன்னை நான் நல்லவே நம்பிடுவேனா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னையெல்லாம் அடிச்சே கொள்ளணும் போல இருக்குடா. நல்லவன் மாதிரி நடிச்சு கேட்டப்பெல்லாம் என் மனசுல ஒண்ணுல மண்ணாங்கட்டி இல்லைன்னு சொல்லி என் பையனை ஏமாத்தி இப்ப தற்கொலை பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியடா. உன்ன ஹலோ நிறுத்துங்க. சாக போன உங்க பையனை காப்பாத்தினவருக்கு கொடுக்கற பரிசா இது? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீ பேசாத. இப்ப என் புள்ள தற்கொலை பண்ணிக்க போறானா அதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான். ஒரு குடும்பத்தையே அவமானப்படுத்தி அழ வச்சிட்டீங்களே. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? எல்லாரோட நிம்மதியையும் கெடுத்துட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க. நான் பண்ணது தப்புதான். நான் ஏற்கனவே உண்மையாவே மனசறிஞ்சுதான் மன்னிப்பு கேட்டேன். நீ ஒத்த வார்த்தையில மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா நாங்க பட்ட அவமானம் எல்லாம் சரியா போயிடுமா? எங்க நிம்மதியை கெடுத்த உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். பார், இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க சந்தோஷமாவோ நிம்மதியாவோ இருக்கவே முடியாது. அப்படி எல்லாம் எங்களை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்படியா? பண்ண முடியாதா? ஒவ்வொரு செகண்டும் ஏண்டா வாழ்றோன்ற மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நான் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்க கிடையாது. உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு பாருங்க.